வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. ஒரே நாளில் ரெண்டு பாட்டு ரெக்கார்டிங் நடக்குது, காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று. ஆனால் அந்த ரெண்டு பாட்டுக்கும் வந்த பாடகர்கள் அவங்களுக்கு கொடுத்த பாட்டை கேட்டவுடனே மியூசிஷியன்ஸ் ஆகட்டும், இயக்குனர் ஆகட்டும், வசனகர்த்தா, எல்லாருமே வந்து ஒருவேளை இவர் மாற்றி கூப்பிட்டுட்டாரோ சிங்கரை, மெலிசை மன்னர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பாட்டு ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணால் அது சரியாக தான்ப்பா இருக்கும், நம்மெல்லாம் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு வாயை மூடிட்டு போனாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு சுஷிலாம்மாவோட ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல், இன்று வந்த இந்த மயக்கம். படம் காசேதான் கடவுளடா, எழுதியது வாலிசர், இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அந்த இன்னொரு பாடல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா ஈஸ்வரியம்மாவும் கோவை சவுந்தரராஜன் அவர்களும் மெல்ல பேசுங்கள் பிறர் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இந்த டியூனே வந்து அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மெலாடிக் ஸ்ட்ரக்சராக பண்ணுறாரு. ஒரு ஐட்டம் நம்பர் மாதிரி பண்ணலை, இது நம்பர் ஒன். ரெண்டாவது, செவன்டீஸுக்குன்னு ஒரு பிராண்ட் சவுண்ட்ஸ் இருந்தது. சில பிராண்ட் சவுண்ட்ஸ் செவன்டீஸ் அப்படின்னா அதுதான் மெலாடிக்கா, ஹார்மானிக்கா, அதுக்கப்புறம் வந்து சிந்த், பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கிட்டார் பிளேயிங், அப்புறம் அந்த கொஞ்சம் அந்த நார்த்தோட ஃப்ளேவர், அந்த நார்தர்ன் டச்சோட வர்ற ஒரு மாதிரி அந்த காங்கர்ஸ் காம்பினேஷன், இதெல்லாம் வந்து இந்த பாட்டில் கேட்கும். ஸோ அதெல்லாமும் எம்எஸ்வி சார் பிளான் பண்ணுறார். இவ்வளோ பிளான் பண்ண அவருக்கு சுஷிலாமாவை ஏன் கூப்பிட்றோன்னு தெரியாதா என்ன? பாட்டில் அங்கங்கே அங்கங்கே அப்படியே சக்கரக்கட்டி 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 சக்கரக்கட்டியாக இருக்கும் பாட்டில். முதல்ல ஏடுது இன்று வந்த இந்த மயக்கம், அந்த மயக்கம்லே ஒரு ஸ்வீட்டு தான், அது போராதுன்னு இந்த மயக்கம், அந்த மயக்கம்லே என்ன மயக்கம், பட்டு மேனி பந்து போல துள்ள. சரி, இது யார் வேணால் பாடலாம், துள்ள. அதில் அந்த மெலாடிக் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அழகாக இருக்குது, அதை தாண்டி ஒரு அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐட்டம் நம்பர்னு சொல்கிறோமே அந்த கிக்கும் இருக்கே, அந்த காம்பினேஷன் சுஷிலாமாவுக்கு வரும்னு எம்எஸ்வி சாருக்கு தெரியாதா? அதனால தான் சுஷிலாமாவை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தட்டாமல் தீரக்கும் கேளாமல் கொடுக்கும், என்ன ஒரு கெத்து இல்லை. அந்த இடம்லாம் பாடும்போது ஒரு திமிர் இருக்கும், அந்த அழகு திமிர் இருக்கும், அந்த அழகு திமிர் சுஷிலாமா வாய்ஸில் வரும்னு எம்எஸ்வி சாருக்கு தெரியாதா? அதனால தான் இந்த பாட்டை கொடுத்தாரு. தாலாலா, அதுவே போதும், அது போறாதா? சரி, லாலா, இது அடுத்த அடுத்த சொர்க்கம். சரி, அதுக்கு அடுத்தது லாலா. சரிப்பா, நீங்கெல்லாம் கார்ட் ப்ராக்ரஷன் கேட்டால் தானே ஐட்டம் நம்பர்னு ஒத்துப்பீங்க, அதையும் வச்சுக்கோங்க. ஆஹா ஆஹா, இதல்லவா மெல்லிசை மன்னர்! அவ்வளோ பியூட்டிஃபுல்ங்க இந்த பாட்டு, அவ்வளோ பியூட்டிஃபுல். இந்த வித்தியாசமான அழகான பாட்டை இன்றைக்கி ஒரு இளம் கன்று பயமறியாமல் பாடப்போகுது. ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு 16 வயசு பொண்ணு. லா, அந்த லா எடுக்கிறதுலே தெரிஞ்சிடும் இந்த பாட்டை உங்களுக்கு வருமா வராதான்னு. நீங்கள் கேளுங்க, அந்த இடத்துல உங்களை அப்படி பிடிச்சி வைப்பாங்க, அதுக்கப்புறம் பாட்டு முழுக்க நீங்கள் அவங்கள விட்டு வெளியே போக முடியாது. ரேஷ்மாவுக்கு ஒரு பெரிய வெல்கம் கொடுக்கலாம். QFR-க்கு நிறைய பாடல்கள் ரேஷ்மாவின் குரலில் நம்ம கேட்க தான் போகிறோம். இந்த பாட்டோட மியூசிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது அந்த ஹார்மானிக்கா, மெலடிக்கா, அக்கார்டியன், என்ன வேணால் சொல்லுங்கள். அது நம்ம விக்னேஸ்வர் வாசிச்சிருக்கார், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காரு, அடேங்கப்பா ஒரிஜினல் சவுண்டிங் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மண் குட்டி, அந்த கிட்டார்ஸோட ட்ராவல் இருக்கே அவ்வளோ அழகு, அந்த காஜல் அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காரு. வித்தியாசமான ஃப்ளூட் அரேஞ்ச்மெண்ட் இந்த பாட்டில். அந்த ஃப்ளூட்டை இன்னைக்கு செல்வம் வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப ரசித்து நான் கேட்டேன், நீங்களும் ரசித்து தான் கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்கட், அந்த காங்காஸ் இருக்கே, அடா அடா என்ன சவுண்டிங்க, அதுவும் இன்னைக்கு வெங்கட் வாசிக்கிறாரு பாருங்கள். இன்னைக்கு வெங்கட்டுடைய பாடி மூமெண்ட் இருக்கே, அதுதான் எம்எஸ்வி சார் இந்த மாதிரி பாட்டை கண்டக்ட் பண்ணும்போது அவருக்கு இருக்கிற பாடி மூமெண்ட். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நமக்கு எம்எஸ்வி சார் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும். அழகாக ஃபில் பண்ணிட்டு போகுமே அந்த பிராஸ், அதை கீர்த்தனா வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷியாம் பெஞ்சமின், அனுபவிச்சு வாசிச்சிருக்காருங்க. நம்ம இந்த பாட்டை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சவுண்ட் நம்ம காதில் வந்து விழும்போது அடடா ஷியாம் பெஞ்சமின் எப்படிப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க தோணும். அதே மாதிரி தான் சிவாவும். ஏன்னா இந்த பாட்டுடைய துள்ளல் இருக்கே, அது விஷுவல்ஸில் வரலைன்னா இந்த பாட்டே தொங்கி போயிடும். வரும் இன்னைக்கு கண்ணில் உங்களுக்கு அந்த துள்ளல் தானாவே வரும். இந்த மயக்கம் நல்லா தொடரட்டும், அதனால கேளுங்க, இறங்குங்க, மயங்குங்க.
ஏக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. ஆஹா, என்ன படம் இல்லை காசேதான் கடவுளடா. சித்ராலயா கோபு சாரோட ஒரு மாஸ்டர் பீஸ். தேங்காய் சீனிவாசன் சாரோட ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த படத்துக்கு வந்து போஸ்டர் அந்த கட் அவுட் வைக்கும்பொழுது படத்துடைய ஹீரோ முத்துராமன், செகண்ட் ஹீரோ ஸ்ரீகாந்த் சார், அவங்களுக்கெல்லாம் கூட வைக்காமல் ஆளு உயர கட் அவுட் வந்து ஏவிஎம் தேங்காய் சீனிவாசன் அவர்களுக்கு வச்சாராம். முத்துராமன் சார் அதை பார்த்து உண்மைதான், இது அவருக்கு வச்சு தான் ஆகணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சில காமெடி படங்கள் கூட அமர காவியம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அமர காவிய காமெடி படம் இந்த காசேதான் கடவுளடா. எங்களுடைய கியூ ஃபார் 400 இந்த அற்புதமான இந்த ஜேர்னி ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி நாங்கள் பார்த்து பார்த்து அடி எடுத்து வச்சு போகிறோம். ஏன்னா ஒரு பயம்தான், எங்கேயாவது அப்படியே திடீர்னு தொஞ்சு போயிடுமோ அப்படியே நின்றுடுமோன்னு ஒரு பயம்தான். ஆனால் அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் இந்த 400 நோக்கி நாங்கள் வீறு நடை வெட்டு நடை போட்டுட்டு போயிட்டுருக்கோம். எங்களை மறந்துடாதீங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அது ஒன்று தான் நாங்கள் உங்ககிட்ட எப்போவுமே கேட்குறது. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? இந்த வாரம் பூரா கிட்டத்தட்ட இந்த ஜான்ரை தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் நாளைக்கு ஒரு வித்தியாசமான பாடல். ராஜா சாருடைய இசையில் ஃபாசில் சார் இயக்கத்தில் வந்த ஒரு பாட்டு, ரொம்ப வித்தியாசமான பாடல். பாட்டுக்குள்ளே ஒரு கான்செப்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இழையோடும். நாளைக்கு இந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது கூட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு அந்த பாட்டுக்காக நீங்கள் காத்துருங்க. அது வரைக்கும் வணக்கம்.